தமிழ் சினிமாவில் பொதுவாக நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளை கோவப்படுத்தும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அப்படிங்கிற கேட்டகரியில் எம்ஜிஆர் கமல் விக்ரம் தனுஷ் சூர்யா அப்படி எல்லாரும் வாங்கிட்டாங்க இத்தனைக்கும் பாருங்க நடிப்புக்கு உதாரணம் அப்படின்னாவே செவாலியே சிவாஜி கணேசன் ஐயா அவர் தான் ஆனால் அவருக்கு ஒரு தேசிய விருதாக கொடுக்கல ஸோ இந்த மாதிரியான நம்மளை கடுப்பேற்றுற மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது பாத்தீங்களா இதே மாதிரி தான் நம்ம யுவன் சங்கர் ராஜா பல கோடி ரசிகர்களோட மனசை தொட்டவர் அவரோட இசையால ஆனா அந்த மனுஷருக்கு ஒரு தேசிய விருது கூட கொடுக்கல அப்படிங்கறது நம்மளுடைய வருத்தம் ஒரு ரசிகரா அப்படி அவருக்கு எந்தெந்த படங்களுக்கு தேசிய விருது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நாம ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம் அந்த லிஸ்ட தான் இப்ப நம்ம வந்து சொல்ல போறோம் அதுல முதல் படமா பாத்தீங்கன்னா செவன்ஜி ரெயின்போ காலனி செல்வராகவன் நான் முத்துக்குமார் யுவன் சங்கராஜா கூட்டணியில் வெளியே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப்படுறனா செவன்ஜி ரெயின்போ காலனி தான் இத்தனைக்கும் கணா காணும் காலங்கள் நினைத்து நினைத்து பார்த்தேன் கண் பேசும் வார்த்தைகள்னு படத்தில் ஒவ்வொரு சாங்குமே வேறு கிட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் பீஜிஎம்மில் மனுஷை உளுக்கி எடுத்துட்டு அந்த படத்துக்கும் சிறந்த இசைக்கான தேசிய விருது நம்ம யுவனுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது நம்மளோட வருத்தம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இதே கூட்டணியில் வெளிவந்த புதுப்பேட்டை துள்ளுதோ இளமை காதல் கொண்டேன் செவன் ஜி ரெயின்போ கல்லை தொடர்ந்து செல்லராகவன் இவன் காம்போல வந்த படம் இந்த படத்துக்கும் பாடல் வரிகள் வந்து நான் முத்துக்குமார் தான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லவே தெரில இப்போ வரைக்கும் இந்த படத்தை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க படத்தோட பிஜிஎம்லாம் வந்து ஒரு உலக தரத்துக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த படத்துக்கும் பாருங்கள் விருது கொடுக்காமையே விட்டாங்க இது மிகப்பெரிய அநியாயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படம் அந்த படம் ஒரு வருஷம் உடனே மாபெரும் வெற்றி படம் அந்த படத்தின் பெயர் பருத்தி வீரன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமீருக்கு மௌனம் பேசுதே ராம் படங்களுக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ண படம் தான் பருத்தி வீரன் கார்த்திக்கு முதல் படம் இத்தனைக்கும் இந்த படத்தோட திரைக்கதையும் சரி மேக்கிங் சரி போட்டி போட்டு இருந்துச்சு ஆனா அதுக்கெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி யுவன் வந்து பின்னணிசையால படத்துக்கு வந்து உயிர் ஊட்டியிருந்தாரு இத்தனைக்கும் அந்த படத்தோட சாங்ஸும் வேற லெவலுக்கு பீஜிஎமும் வேற லெவல் ஒரு பேசப்படுற விஷயமா இருந்துச்சு சிறந்த நடிகைக்கான விருது வந்து பிரியாவினைக்கு கொடுத்தாங்க ஆனால் சிறந்த இசைக்கான விருதை நம்ம யுவன் சங்கராஜுக்கு இவங்க வந்து கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு விஷயம் அடுத்ததான் நம்ம இந்த டிஸ்டில் பார்க்க போகிறது ராமோட தங்கமீன்கள் படம் இந்த படத்துக்கு வந்து நான் முத்துக்குமார் தான் லேட்டு அவர் எழுதுன அந்த ஆனந்த யாழை சாங்குக்கு தேசிய விருது கிடைச்சிது யாருக்குன்னா பாடலாசிரியர் நான் முத்துக்குமாருக்கு அது நூறு சதவீதம் சரி உண்மை ஆனால் இந்த படத்துக்கும் சரி இந்த சாங்குக்கும் சரி கண்டிப்பாக யுவன் சங்கர் ராஜாவுக்கு சிறந்த இசைக்கான தேசிய விருது கொடுத்துருக்கணுமா இல்லையா கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வருத்தம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் இந்த படத்துக்கு நிச்சயமாக தேசிய விருது கொடுத்தே இருக்கணும்யா அப்படின்னு படம் பார்த்த ஒவ்வொரு ரசிகனுமே உண்மையாலுமே வந்து மனசுலேருந்து சொல்லிட்டு போனாங்க அது எந்த படம்னா நம்ம தியாகராஜன் குமாரராஜா இயக்கிய முதல் படமான ஆரண்ய காண்டம் ஒரு கேங்ஸ்டர் கும்பலில் நடக்கிற அந்த ஆடுபுள் யாட்டம் தான் மொத்த படமும் பல கேரக்டர்ஸுக்கும் இந்த படத்தில் ஆனால் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஜியும் போட்டு அந்த கேரக்டரோட உள் அவங்க நிஜ முகம் என்ன அப்படிங்கிறத வந்து இசையால யுவன் சாங் ராஜா வெளிப்படுத்தியிருப்பாரு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் சம்பவம் நடக்கும் நடக்கும்போதெல்லாம் பின்னணிஸில் பழைய பாட்டை வந்து ஓட விட்டுருப்பாரு அதாவது அந்த நிகழ்வில் வந்து மறைமுகமாக வெளிப்படுத்துற மாதிரி இது மாதிரியான நிறைய டெக்னிக்கலாகவும் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருந்தார் பல பரிசோதனை முடிச்சு பண்ணியிருந்தார் ஆடியன்ஸ்லையும் இவரோட மியூசிக் வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு ஆனால் அநியாயத்தை பாருங்கள் இந்த படத்துக்கும் யுவன்செகராஜாவுக்கு தேசிய விருது கிடைக்கல அதுதான் உண்மை ஸோ பாருங்கள் செவஞ்சி ரெய்ம்போ காலனி புதுப்பேட்டை பருத்தி வீரன் தங்கமீன்கள் ஆரண்யகாண்டம் இது எல்லாத்தையும் விட இன்னொரு படத்தை கூட சொல்லலாம் ராமோட முதல் படம் கற்றது தமிழ் இந்த படத்துக்கும் நிச்சயமாக தேசிய விருது கொடுத்தே இருக்கணும் இந்த படம் பார்த்தா ஒவ்வொருத்தனும் சொல்லுவான் ஆனால் என்ன காரணத்தாலோ இல்லை என்ன அரசியல் கருவமோ இல்லை ஜாதி இது மாதிரிலாம் சொல்கிறாங்களா அதனாலையோ என்னன்னே தெரில பர்டிகுலராகவே யுவன் சங்கர் ராஜாவுக்கு சிறந்த இசைக்கான தேசிய விருதை அவாய்ட் பண்ணிட்டே வராங்க ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் கொடுக்குற விருதுகள் வந்து அவருக்கு வந்து அவருடைய புகழுக்கு மரியாதை சேர்த்தாலும் கூட நீங்கள் கொடுக்கலனாலும் ஒரு குண்டுமணியும் குறையாது அவர் புகழில் அப்படிங்கிறதான் நம்ம வந்து சொல்ல வேண்டிய செய்தி ஏன்னா கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் குடிகொண்டுள்ளார் நம்ம யுவன் சங்கர் ராஜா ஸோ இவனுக்கு வேறு எந்தெந்த படங்களுக்கு தேசிய விருது கொடுக்கறதுலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த படங்களோட லிஸ்ட்டை வந்து கமெண்ட் பாஸ் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் உங்க பிடிச்சது ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்